ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர்பர்த் வாட்டரை பற்றி பார்க்கலாங்க. இந்த ஹேர்பர்த் வாட்டரை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஹேர் க்ரோத்தும் அதிகமாகும், அதே சமயம் நம்ம ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகி நம்ம ஹேருமே நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிட்டு வருங்க. அப்படி என்ன ஹேர்பர்த் வாட்டர்ன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னப்பட்டி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி என்ன ஹேர் க்ரோத் வாட்டர் சொல்லிட்டு பார்க்குறீங்களா? எதுவுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான தேயிலையை வச்சு யூஸ் பண்ணுற பிளாக் டீ வாட்டர் தாங்க. இந்த பிளாக் டீயை வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தும் இருக்கும், அதே சமயம் ஹேர் ஃபாலுமே கண்ட்ரோல் ஆகி ஹேருமே நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிட்டு வருங்க. எப்படின்னா இந்த தேயிலை சாரில் வந்துட்டு அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதனால் நம்ம ஸ்கேல்பை வந்துட்டு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை தூண்டி நம்ம ஸ்கேல்பில் முடியோட வேர்க்கால்களை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேயிலை சாரில் வந்துட்டு அதிகமாக விட்டமின் ஈ இருக்குது, அயன் இருக்குது, சிங்க் இருக்கிறனால இதுவுமே நம்ம ஸ்கேல்பில் நல்லா பெனிஃபிட் ஆகி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்பில் உள்ள பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த டீ வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் பிளாக் டீ கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ரீன் டீ கூட யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ, பிளாக் டீ ரெண்டுலேயுமே ஒரே விதமான பண்புகள் இருக்கிறனால நீங்கள் ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த பிளாக் டீயை வந்துட்டு கண்டினியூவாக நம்ம ஹேருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத் அதிகமாகி நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹேர் மாஸ்கோட ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம வந்துட்டு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு இந்த தேயிலை சாறை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போதும் போல் டீ, பிளாக் டீ போடுற மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. பிளாக் டீ ரெடி பண்ணி அதை நல்லா ஆற வச்சுட்டு குளிர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்போ ஷாம்பு எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த டீயை வந்துட்டு நம்ம ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட ஃபுல் லென்த் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்கேல்பில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு ஹேர் க்ரோத்லேயும் சரி, ஹேர் ஃபால் கண்ட்ரோல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு இந்த டீயோட வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணனால நம்ம ஹேருக்கு வந்துட்டு ஒரு நல்ல கண்டிஷ்னராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.